கள்ளக்குறிச்சி அருகே சுடுகாட்டு பாதை இல்லாததால் உயிரிழந்தவரின் உடலை உறவினர்கள் தோளில் சுமந்து ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்க கடந்து சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம். கார்த்திக், உயிரிழந்தவரோட உடலை சுமந்து ஆற்றை கடந்த அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு இவர்கள் எதுவும் கோரிக்கைகளை முன்வைக்கவில்லையா? இந்த மக்கள் அதற்கு அதிகாரிகளும் எதுவும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லையா? அதாவது நிவேதா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடியது இந்த மட்டிகைக்குறிச்சி கிராமம். இந்த மட்டிகைக்குறிச்சி கிராமத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் பகுதியை சேர்ந்த மக்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு சொந்தமாக மயானம் அல்லது இவர்களுக்கு வெளியூர்களுக்கு செல்ல வேண்டும் எனில் மாற்று பாதையாக இருக்கக்கூடியது இந்த மட்டிகைக்குறிச்சி முதல் கள்ளக்குறிச்சி சாலை செல்லும் இந்த வழியான தடம். இந்த வழியானது கள்ளக்குறிச்சி அந்த மட்டிகைக்குறிச்சி கிராமத்தின் நடுவே கோமுகி ஆற்றிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றின் குறுக்கேதான் இந்த சாலையான சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இந்த மட்டிகைக்குறிச்சி கள்ளக்குறிச்சி சாலைக்கு இடையே வந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்று பாலத்து ஆற்று வழியே ஒரு உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என பல்வேறு முறை பல முறை வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். பல்வேறு தரப்பு கட்சியினரும் வந்து இதற்கு வந்து பரிசீலனை செய்திருக்கிறார்கள். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு இந்த உயர்மட்ட பாலம் கட்டித்தராமல் அவர்கள் வந்து அவதரிக்கிறார்கள். இதன் காரணமாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு செல்வது, பள்ளிக்கு செல்வது, மற்ற அத்தியாவசிய தேவைகளை செல்வது செல்ல வேண்டும் எனில் இந்த ஆற்றை கடந்துதான் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தற்போது கடந்த வாரம் பெய்த மழையின் காரணமாக கோமுகி அணை வந்து நிரம்ப பெற்று அந்த கோமுகி ஆற்றின் இருந்து அந்த நீர் திறக்கப்பட்டு அந்த நீரானது இந்த மட்டிகைக்குறிச்சி போன்ற கிராமங்கள் வழியே இந்த தண்ணீரான வந்து கொண்டிருக்கிறது. நேற்று மட்டிகைக்குறிச்சி அந்த கிராமத்தில் ஆதிதாவிடர் பகுதியை சேர்ந்த திருமால் என்பவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார். அந்த அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அவர் உறவினர்கள் வந்து அவருடைய உடலை தோளில் சுமந்து ஆற்றை வந்து கடந்து செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த மயானத்திற்கு செல்ல வேண்டும் எனில் அவர்கள் வந்து அந்த ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். இரவு நேரம் என்பதால் அவர்கள் வந்து அந்த ஆற்றை ஆற்றில் வரக்கூடிய நீரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் வந்து அந்த ஆபத்தான முயற்சியில் ஈடுபட்டு அவர்கள் வந்து இந்த ஆற்றை கடந்து மயானத்துக்கு சென்றிருக்கிறார்கள். பலமுறை கோரிக்கை வைக்கப்பட்ட பிறகும் இதற்கான உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்ட பிறகும் இது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு விடுகிறார்கள். இவர்கள் கிராமத்தை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய 3-4 கிராமங்களுக்கு கூட இந்த பாலம் அமைப்பதற்கான பணிகள் வந்து அதற்கான திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 20 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த பிறகும் இவர்களுக்கு இந்த பாலம் அமைப்பதற்கான திட்டமானது இதுவரையில் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என வேதனை தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமின்றி அத்தியாவசிய தேவையாகவும் அவர்களுக்கு வழிபாதையாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆற்று வழியில் வந்து பாலம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையின் காரணமாக இவர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருந்தாலும் இதுவரையில் சாய்க்கவில்லை என குற்றச்சாட்டம் எழுந்திருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இவர்களுக்கு உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டு அவர்களுடைய பள்ளிக்கு செல்ல வேண்டும் என வேண்டும், நியாய விலை கிடைக்க பொருட்கள் வாங்க செல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிவேதிதா.